எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெல்லம் சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகள் தான். சரிங்களா, அந்த காலத்துல எல்லாம் சர்க்கரைக்கு பதிலாக கரும்பை கொண்டு தயாரிக்கப்பட்ட வெல்லத்தை தான் பயன்படுத்தினாங்க. இத்தகைய வெல்லத்தில் தான் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இந்த வெல்லம் கடினமாக இருந்தாலும் அதோட சுவையே அலா தனி தான். இப்போல்லாம் அத்தகைய வெல்லத்தின் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். சரிங்களா, இனி வெல்லம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னு நம்ம இனி பார்க்கலாம். உடல் குளிர்ச்சி அடையுமாமா. கரும்பு சாற்றினால் தயாரிக்கப்பட்ட வெல்லத்தை நீரில் கரைத்து குடித்து வந்தோம்னு வச்சிங்களேன், இவை வயிற்றெரிச்சலை தணித்து குளிர்ச்சியுடன் வைத்து கொள்ளுமாமா. அதிலும் இந்த முறையை கோடையில் செய்தால் உடல் குளிர்ச்சி அடையும். சரிங்களா, அதுக்கடுத்ததா வெள்ளத்தில் செலீனியம் அதிக அளவில் இருக்குது. மேலும் இதில் உள்ள காம்ப்ளெக்ஸ் சர்க்கரையானது நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய செய்யுமாமா. அதிலும் இதை ரொட்டியோடு சேர்த்து இரவில் சாப்பிட்டோம்னா நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததா சர்க்கரையோடு ஒப்பிடுகையில் வெள்ளத்தில் கலோரியானது குறைவு குறைந்த அளவில் தான் இருக்குது. சர்க்கரையில் எளிதான வகையில் குளுக்கோஸ் உள்ளது. ஆனால் வெள்ளத்தில் இது மிகவும் கடினமாகவும் செரிமானம் அடைவதற்கு தாமதமாகவும் இருக்கும். மேலும் வெள்ளத்தில் நல்ல ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு. எனவே உடல் எடையை குறைக்க விரும்பணும்னு நினச்சிங்கனாக்கா வெள்ளத்தை உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இது நீங்கள் தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தீங்கனாக்கா உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக குறையும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்ததா வெள்ளத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதிலும் வெள்ளத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது பெண்களுக்கு. மேலும் இதனை சாப்பிட்டாக்கா உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு அதிகரித்து ஞாபக மறதியை தடுக்குமாமா. சரிங்களா, அதுக்கடுத்ததா பார்த்தோம்னா வெள்ளத்தில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குதாமா. இதனை சாப்பிடும் போது உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றுவதோடு புற்றுநோயை உண்டாக்கும் கிருமிகளையும் எதிர்த்து போராடி புற்றுநோய் ஏற்படுவதையும் தடுக்குமாமா. பிரசவத்தின் போது பெண்கள் உடலில் இருந்து நிறைய சத்துக்கள் வெளியேறிடும். அப்படி இருக்கும்போது இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்கு வெள்ளம் பெரிதும் துணையாக இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்ததா வெள்ளத்தில் உள்ள செலீனியத்தால் உடலில் ஏற்படும் வலிகள் மற்றும் பிடிப்புகள் போன்றவையும் சரியாகும். குறிப்பாக ஒற்றை தலைவலி மற்றும் மாதவிடாயின் போது ஏற்படும் கடுமையான வயிற்று வலி போன்றவையும் நீங்கும். சரிங்களா, நாம இனிமே வயிற்றுகரை தவிர்த்து இந்த வெள்ளத்தை எடுத்துக்கலாம். இந்த வெள்ளத்தை எடுக்கும் போது நம்ம ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். சரிங்களா, இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இது மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.